உடையானே தீயதே இல்லானே நரைவெள்ளேறி உன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூறையன் உள்ளம் குளிருமே தென்னாடுடைய சிவமே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நாளும் நலமும் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் நம்ம நாளும் நலமும் நிகழ்ச்சியில் பல்வேறு செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 2/7/2019 ஸ்ரீவிகாரியரிடம் ஆணி மாதம் 17 திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம். காலை 7:54 வரை பின்பு திருவாதிரை. இன்றைய திதி அமாவாசை. இன்றைக்கி சர்வ அமாவாசை. இந்த சர்வ அமாவாசை இன்றைக்கி சூரிய கிரகணம். ஆனால் இந்திய திருநாட்டிலோ தமிழ்நாட்டிலோ நமக்கு தெரியாது. அதனால் சாந்தி வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி தேதி 2/2 அதிபதி சந்திர பகவான். தமிழ் தேதியோ 17. ஆக 8 சனி பகவானுடைய ஆதிக்கமும் செவ்வாய் கிழமையும் மிருகசீர்ஷ நட்சத்திரம் செவ்வாய்க்கு அதிபதி. அதுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னா திருவாதிரை ராகுவுக்கு அதிபதி. இன்றைக்கி கிரக நிலைகள் கிட்டத்தட்ட ராகு செவ்வாய் செவ்வாயுடைய ஆதிக்கம்தான் பூர்த்தியாக இருந்துருக்கு. அடுத்து சந்திர பகவான் சனீஸ்வரர். இந்த தினத்தில் குழப்ப நிலையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவுகள் வரும். இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி உறுதி. வழக்குகள் இருக்கிறவாளுக்கு மாற்றங்களானவும் சாதகமாகவும் தீர்ப்பு வரும். நினைச்ச காரியங்கள் நன்மையாக இருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மனதளவில் கஷ்டங்கள் இருக்கிறவாளுக்கு ஒரு அற்புதமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு விசேஷம். முருகப்பெருமான வேண்ட 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 எல்லா காரியமும் வெற்றியடையும். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மன்னி வாழ்க, ஆனைதனங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். ஆக முருகப்பெருமானை வணங்குறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்கு உண்டான விசேஷங்களை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது பக்தி யோகம். காஞ்சி பரமாச்சாரியார் பக்தர்களுக்கு காட்சி அளித்த அற்புதமான அருள்மொழியை பக்தியோகமாக பார்க்க உள்ளோம். பக்தி யோகத்தில் தினம் தினம் பல்வேறு செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெரிவாளுக்கு நிறையா இந்த நதி ஓடுற இடம், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா இந்த மாதிரி நதிகள் ஓடுற இடம் அப்படிங்கும்போது அவருக்கு ரொம்ப பிடித்தமான இடமா. அதுலேயும் அந்த நீரில் ஸ்நானம் பண்ணுறது, அங்கே உட்காந்து ஜபம் பண்ணுறதுல அவருக்கு ரொம்ப பிரியம். எப்போவுமே அவர் எப்போவுமே அந்த ஜபம் பண்ணுறதுல ரொம்ப பிரியமானவர். அதனால் எப்போவுமே அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நதிகளில் ஸ்நானம் பண்ணி அங்கே ஜபம் பண்ணுறது வழக்கம். என்றைக்குமே ஒரு மனிதர் வந்து வாழ்க்கையில் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா நிறையா பேர்த்தினால முடியாது. பிறருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய சில செய்திகளை தன் வாழ்க்கையில் அவங்க கடைபிடிக்கிறது ரொம்ப அரிதாகவே இருந்துருக்கும். அதனால தான் சொல்ல செய்வா நான் செயலாற்ற மாட்டேன். ஒரு மனிதர் என்கிட்ட ரொம்ப அழகாக சொல்லும்போது சொன்னார், சார் நீங்கள் யோகா டீச்சராக இன்ஸ்ட்ரக்டரான்னு கேட்டார். ஏன் சார் டீச்சர், ஏன் சார் இல்லை? டீச்சருக்கும் இன்ஸ்ட்ரக்டருக்கும் நிறைய வித்தியாசமாக இருக்குது. டீச்சர்னால் அதை பற்றி நிறையா தெரிந்தவர், அதுலேயே இருந்துட்டு இருக்கிறவர், அவர் அதில் மூழ்கி அதை தினம் தினம் பயன்படுத்தக்கூடியவர். தானும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அடுத்த வாழையும் ப்ராக்டிஸ் பண்ண வைப்பா. இன்ஸ்ட்ரக்டராக இருந்தா அப்படின்னு சொன்னால் வெறும் கமாண்டிங் மட்டும் கொடுப்பா, அவள் பண்ணுவா, இவா அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கிற விஷயம் கிடையாது. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் தான். அந்த மாதிரி பெரியவா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வெறும் அவர் சொல்கிறது மட்டும் கிடையாது, தன் வாழ்க்கையில் கடைபிடித்த ஒருத்தர். ஒரு நதியில் குளிச்சுட்டு இருக்கும்பொழுது, ஒரு இடத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது, ஜபிக்கும் பொழுது சின்ன அட்டை பூச்சிகள் அவரை கடித்ததான். அப்படியே வந்து இது பண்ணிட்டு இருந்தான். பெரியவா பெரியவா அங்கே அட்டை பூச்சி இருக்குது, அவர் சுற்றி இருக்கிறவாள்லாம் பதறினாலாம். அவர் எப்போவுமே சொற்பொழிவுகள்லையும் மற்ற அருளை சொல்லும்பொழுதும் எந்த மிருகங்களுக்கும் நம்ம தும்சிக்கப்படாது. ஏன்னா மிருகத்துடைய குணம் அது செய்யும், நம்மளுடைய குணம் அதை கொல்லப்படாது. நம்ம அந்த
மனிதாபிமானம்ங்கிற எண்ணங்களில் கொண்டு இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவாராம் எப்பவுமே. அதனால் தும்சிக்கப்படாதுன்னு எப்போ ஒரு கொள்கையில் இருப்பாரா அப்போ அவர் சொல்கிறார். அட்டைப்பூச்சி கடித்துன்னு இருக்கேன்னு சொல்லும்பொழுது பெரியவா எல்லாத்துட்டையும் நகைச்சுவையாக சொல்கிறாரா, நீங்கள் மட்டும்தான் ரத்த தானம் கொடுப்பேலா, நானும் கொடுக்கப்படாதான்னு கேட்டார். இப்போ தானத்தை வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா மகத்துவமாக அந்த பூச்சிக்கு என்னுடைய ரத்தம் தேவைப்பட்டிருக்கு, அதுக்கு பாவமோ என்னமோ ரத்த தானம் தேவைப்பட்டிருக்கு, அதனால தான் சாப்பிட்றது, அதோடைய இயல்பு கடிக்கிறது, என்னுடைய இயல்பு எடுத்து விடுறதுன்ட்டார். அதனால் கொஞ்ச நேரம் ரத்தத்தை குடிச்சிருக்கு, அதுவே அழகாக இறக்கி விட்டுட்டார். அந்த மாதிரி தன் வாழ்க்கையில் சாதாரணமாக நம்ம இயல்பாக பழகக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் தான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த செய்திகளை கடைபிடிப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். நிறையா சொல்லுவேன், மிருகங்களை வதை பண்ணப்படாது, கையை எதாவது கடிச்சுன்னா முதல்ல அடுத்து அடித்து கொண்டுடுவோம், அப்படி கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட யாருக்கும் ஒரு தும்சம் வரப்படாது, யாருக்கும் ஒரு பாதிப்பு இருக்கப்படாதுன்னு நினச்சாலாம் மகாபிரிவு. இந்த மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ லட்சம் கோடி விஷயங்கள் உண்டு, அந்த லட்சம் கோடி விஷயங்கள்லேயும் பக்தர்களுக்கு அற்புதமான செய்திகளாக சொல்லப்பட்டிருக்கார். அவர் வாழ்க்கையில் நடமாடும் தெய்வம்னு சொல்லுவார், காஞ்சி மகாபெரிவா நடமாடும் தெய்வம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அவர் தன்னுடைய பக்தர்களுக்கும் தன்னை வழிபடுபவர்களுக்கும் தான் வாழ்ந்த ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு பெரிய பாடமாக சொல்லப்பட்டிருக்காருங்கிறது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியான, இன்றைக்கி மட்டும் கிடையாது என்றைக்குமே அது பயன்படுங்கிற அற்புதமான செய்திகளோடு இன்றைக்கி பக்தி மகத்துவங்கிற நிகழ்ச்சியோடு நிறைவு பண்ணுறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் நாளும் நடமும் நிகழ்ச்சியில் அற்புதமான செய்திகளோடு உங்களோட சந்திக்க போகிறேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். நன்றி, வணக்கம்.